இருபத்தைந்தாம் வெள்ளி விழா 1990 கொண்டாடினாங்க சிங்கப்பூரில். அப்போ அவங்கள்ட்ட ஒரு திட்டம் அரசாங்கம் சொன்னாங்க, அது வந்து மற்ற இனத்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடுறதுக்காக ஒரு நிகழ்ச்சி செய்வோம். மாதம் மாதம் முதல் மாதம் வந்து சீன மாதம், ரெண்டாவது மலாய் மாதம், மூன்றாவது இந்தியர் மாதம். அந்த மலாய் மாதம் வந்து மெலே வில்லேஜ் செஞ்சாங்க, அதுக்குள்ளேயே செஞ்சு சிறப்பாக செஞ்சாங்க. எல்லாம் செஞ்சாங்க. சீனங்க வந்து ஹம்பாரிவன்னு சொல்லிட்டு அங்கேயே செஞ்சாங்க. இப்போ நம்ம என்ன செஞ்சோம்னாக்கா சிங்கப்பூர் முழுதும் செஞ்சோம். ஏன்னா நாங்கள் என்ன செஞ்சோம்னா எல்லா சங்கமும், டிஆர்சி, மலையாளி சங்கம், குஜராத்தி சங்கம், எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு விட்டு அவங்களோட எல்லாம் வந்து போட்டு உள்ளே வச்சு சங்கங்களை அவரை செய்கிறாங்க. ஐஜி தனியாக அவர் நான் ஐந்து பிரிவாக வச்சுருந்தோம், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சென்ட்ரல். அவர் செய்து எங்கே இப்போ தான் ஓடிட்டுருக்கு ஒரு அப்புறம் கல்ச்சுரல் ப்ரொசஸிங் செஞ்சோம் சங்கம் ரோட்டில். முதல் ரெண்டு வாரம் தமிழ் மொழி வாரம், தமிழ் வாரம். அதில் வந்து 25 தமிழ் புத்தகங்கள் வெளியிட்டோம். 25வது வெளி விழா செய்யறது, 25 எழுத்தாளர்களுடைய புத்தகம் வெளியிடப்பட்டது, இன்னும் நூலகத்தில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். அதே சமயத்தில் பல இது செஞ்சோம். தமிழ்நாட்டிலேருந்து சில இலக்கியவாதிகளாம் கூப்பிட்டு கூட வந்தோம், செஞ்சோம். பிறகு அடுத்தது கலை, பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், அதில் வந்து கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் செஞ்சாங்க. நடனம், நாடகம் போட்டி, நாடகப் போட்டி எல்லாம் ரொம்ப பேர் அதில் பங்கெடுத்தாங்க. அதுக்கு பிறகு சயின்டிஃபிக் வாரம், அறிவியல் அதுலேயும், அப்புறம் ஹெரிட்டேஜ் அந்த கண்காட்சியில் நம்ம பயன்படுத்துகிற அம்மி, குலவி, பல்லாங்குழி எல்லாத்தையும் கூட கண்காட்சி வச்சோம். அது வந்து அப்போ எல்லோரும் பார்க்கும்போது எல்லா இந்தியர்களும் சொன்னாங்க, ஐ ஆம் ப்ரவுட் டு பி இந்தியன், ஐ ஆம் ப்ரவுட் டு பி டெம்பர் சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்தது, ரொம்ப சிறப்பாக இருந்தது. இவ்வளோ சிறப்பாக செய்யும்போது எங்கே பார்த்தாலும் தொலைக்காட்சி, வானொலி, பத்திரிகைலாம் ரொம்ப இதே நம்ம என்ன செய்கிறோம் எது செய்கிறோம்னு போடும்போது பொதுமக்களிடையே ஒரு மாதிரி ஒரு சலசலப்பு ஏற்பட்டதாக கேள்விப்பட்டேன். ஏன்னாக்க அவங்களுக்கு தெரியல ஏன் வந்து மலாய் மாதம் செய்யலை, ஏன் சீன மாதம் செய்யலை, ஏன் தமிழ் மாதம் மட்டும் செய்கிறாங்க, இந்திய மாதம் மட்டும் செய்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரியல. அப்போ உடனே என்ன ஆச்சுனாக்கா அடக்கி வாசிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போ விளம்பரம்லாம் இல்லை, ரெண்டு வாரத்துக்கு விளம்பரம் இல்லை, இருந்தாலும் சிறப்பாக முடித்தோம், முடிச்சிட்டோம். ஏன்னா நம்மகிட்ட வந்து ஒற்றுமை இருந்தது, நம்மகிட்ட காமிக்கிறதுக்கு நம்மகிட்ட பண்பாடு இருந்தது, இலக்கியம் இருந்தது, எல்லாமே சிறப்பாக இருந்தது. அப்போதைய அதிபர் திரு வி கிமி வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். நாங்கள் நடத்தின உணவு கண்காட்சி வந்தார். அது மட்டும் இல்லை, எங்களை மட்டும்தான் அழைச்சி தேநீர் விருந்து வச்சார் இஸ்தானாவில்.